நான்காவது ஸ்லோகம். அணி மா மகிமா மூர்த்தே லகி மா ப்ராப்திரிந்த்ரியை ப்ராகாம்யம் ஸ்ருத த்ருஷ்டேஷு சக்தி ப்ரேரண மீஷிதம். இந்த அத்தியாயத்தின் சாராம்சம் சித்திகளை பற்றியது என்று சென்ற வகுப்பில் பார்த்தோம். சென்ற அத்தியாயத்தில் தியானத்தின் பலனுடன் பகவான் நிறைவு செய்தார். இந்த அத்தியாயத்தை பகவான் எப்படி துவங்கினார் என்றால், இவ்விதம் தியானம் செய்பவர்கள் முன் சித்திகள் வந்து நிற்கும். இந்த மாதிரியெல்லாம் தியானம் பண்ணனா விருப்பம் இருக்கோ இல்லையோ சில சித்திகளெல்லாம் நம்ம முன்னாடி வந்து நிற்கும். இதை கேட்டுட்டு உத்தவர் பேசாமல் இருந்திருந்தால் பகவான் வந்து வேற ஏதாவது கருத்துக்கு சென்றிருப்பார். ஆனால் உத்தவருக்கு சித்தியை பற்றி சில விஷயங்களை தெரிந்து கொள்ள ஆவல் ஏற்பட்டு நான்கு கேள்விகள் உத்தவருடைய கேள்வியில் அமைந்திருந்தது. முதல் கேள்வி, எத்தனை சித்திகள் இருக்கின்றன, நம்பர், எவ்வளவு சித்தி இருக்கு. இரண்டாவது, சித்தியினுடைய பெயர், நேம், என்னென்ன சித்தி. மூன்றாவது, நேச்சர், அந்த சித்தியினுடைய தன்மைகள் என்ன. நான்காவது, எப்படிப்பட்ட தியானத்தில் அந்த சித்தியை அடைதல், சித்தியினுடைய உபாயம். இதை கேட்டார் பகவான். அதற்கு பதிலை ஆரம்பித்தார் பகவான். என்ன சொல்ல போகின்றார், உதாகரணத்திற்காக 23 சித்திகளை பற்றி கூற இருக்கின்றார். பிறகு பகவானே சொல்லுவார், இது ஒரு எக்ஸாம்பிள் தான், இதற்கு மேலே எத்தனையோ சித்திகள் இருக்கின்றது என்று வரிசையாக 23 சொல்ல போகிறார். அதில் வந்து 8 சித்திகள் வந்து ஒரு விதம், பிறகு 10, பிறகு 5 பிரித்து சொல்ல போகிறார். இந்த முதல் 8 சித்திகள் வந்து இறைவனிடத்தில் இருக்கின்ற சுவாவம், அதைத்தான் பகவான் ஆரம்பித்தார். அதாவது இறைவனிடத்தில் எது இயற்கையாக இருக்கோ அது வந்து அஷ்டமகா சித்திகள்னு 8 சித்திகள். நம்ம சித்திகளை பற்றி சில கருத்துக்களை சென்ற வகுப்பில் பார்த்தோம். அதாவது இயற்கையில் யாராவது இடத்தில் இயற்கையாக இருக்கின்ற சக்தியை நாம் பெற்றால் அதை சித்தி என்று சொல்கிறோம். இப்போ சித்தி இஸ் ஈக்குவல் டு சக்தி, ஒரு விதமான பவர். சித்தி என்ன, ஒரு விதமான பவர். நமக்கு பேசுகிற சக்தி இருக்குது, கேட்கிற சக்தி இருக்குது, நுகர்ந்து பொருளை அதனுடைய வாசனையை தெரிஞ்சுக்கிற சக்தி இருக்குது. இது போல சக்தி. இப்போ நம்மிடத்தில் பேசுகிற சக்தி இயற்கையாக இருக்குது. இப்போ திடீர்னு நம்ம பாதையில் நடந்து போயிட்டுருக்கும் பொழுது ஒரு எருமை வந்து பேசிச்சுன்னு வச்சுக்குவோமே, உடனே அது என்னன்னா அதை சித்தின்னு சொல்லுவோம். உடனே அதை நம்ம வணங்க ஆரம்பிச்சிடுவோம். காரணம் என்ன, அதுக்கு ஏதோ சக்தி இருக்குதுன்னு சொல்லி. அது அதனிடத்தில் அது இயற்கையாக இல்லை. இப்போ இயற்கையாக இல்லாத அந்த சக்தி அதனிடம் இருந்து அதுக்கு அது சித்தி. ஆனால் எருமை வந்து சாக்கடைக்குள்ளே காலையிலேருந்து சாயந்தரத்து வரைக்கும் சந்தோஷமாக இருக்கும். சப்போஸ் நம்ம போய் அப்படி உட்கார்ந்துருந்தோம்னு வச்சுக்கோமே, மக்கள் அதையும் வணங்க ஆரம்பிச்சிருவாங்க, இவர் சாக்கடை சுவாமி அப்படின்னு சொல்லி. அது ஒரு சித்தி. காரணம் என்ன, அதனிடம் இயற்கையாக இருக்கிறத நம்ம வந்து கஷ்டப்பட்டு அடைஞ்சோம் அப்படின்னா அது சித்தி. ஞானேஸ்வரர் வந்து அவரிடத்துல சித்தி இருந்தது. அவரிடத்துல வந்து நீ வந்து காயத்ரி ஜபம் சொல்லக்கூடாது, உனக்கு அருகதை இல்லை அப்படின்னு அந்த ஊர் மக்கள் சொன்னாங்க. அவர் என்ன செய்தார் தெரியுமோ,
ஒரு எருமைக்கு உபதேசம் பண்ணி அதை சொல்ல வச்சார். அப்போ அவருக்கு அந்த சக்தி இருந்தது. காயத்ரியை வந்து ஒரு எருமை சொல்லு, காரணம் என்ன, அது அவரிடம் இருந்த சக்தி. அப்படி சித்தி என்றால் இயற்கையில் யாராவது எந்த ஜீவர்களிடமாவது ஒரு சக்தி இருந்தால் அதை நம்ம முயற்சி செய்து பெற்றால் அது சித்தி. இந்த இடத்துல பகவான் எப்படி ஆரம்பித்தார், சில சமயங்களில் நம்ம முயற்சி செய்யாமலேயே தியானம் உபாசனை போன்ற சாதனைகளில் ஈடுபடும் பொழுது சித்தி நம்ம முன்னாடி வந்து நிற்கும். இது எதுக்கு பகவான் சொல்கிறார், அப்படி வந்தால் அதை நல்லா என்ஜாய் பண்ணு அப்படிங்கிறதுக்காக அல்ல, அதை நீ விட்டு விட வேண்டும், அதுலேயும் உனக்கு வைராக்கியம் வந்து விட வேண்டும், அதில் மயங்கி நீ வீழ்ந்து விடக்கூடாது, மோக்ஷத்துக்கு அது தடை. இதை பகவான் சொல்ல விரும்புகின்றார். இங்கே உத்தவர் வந்து இருந்தாலும் சித்திகளை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறதுனால பகவான் பதிலை கூறி பிறகு கடைசி சில ஸ்லோகங்களில் இந்த சித்திகளை நீ எப்படி சந்திக்க வேண்டும், இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா பவர், மற்றவர்களிடம் இல்லாத சக்தி உனக்கு வந்தால் அதில் நீ வீழ்ந்து விடாமல் மூழ்கி விடாமல் அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும், அதை பகவான் கடைசியாக சொல்ல போகிறார். அதையெல்லாம் நம்ம சென்ற வகுப்புலேயே பார்த்து முடிச்சிட்டோம். சித்தி என்பது ஒரு சக்தி, அது நம்ம இடத்துல வரும், ஓரளவுக்கு கொஞ்ச நாள் இருந்துட்டு நம்ம விட்டு போகிறோம், அது நம்முடைய லட்சியம் அல்ல, அதுலேயும் நமக்கு வைராக்கியம் வர வேண்டும். இனி வந்து என்னென்ன சித்திகள் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கின்றார். இந்த 4-5 இந்த 2 ஸ்லோகத்தில் 8 சித்திகளை வரிசையாக கூறுகின்றார். இதுதான் நம்ம ஃபேமஸாக படிச்சிருப்போம் கேட்டிருப்போம், அஷ்டமகா சித்தின்னு சொல்கிறார். இந்த 8 சித்தி பகவான் என்ன சொல்கிறார், இதெல்லாம் மனிதன் இதிலிருந்து ஏதாவது ஒரு சின்ன அம்சத்தை அடைஞ்சால் அது அவனுக்கு சித்தி, ஆனால் இறைவனாகிய எனக்கு இந்த 8 ஸ்வபாவம் இயற்கையாகவே என்னிடத்தில் இருக்குங்கிறார். இப்போ பகவானிடத்தில் இயற்கையாக இருக்கிற சக்தியில் ஒரு சிறிய அம்சத்தை நம்ம எடுத்துட்டு அதை பயன்படுத்தினா அது நமக்கு சித்தி. அந்த 8 சித்தியை வரிசையாக பார்ப்போம். இதில் வந்து நம்பர் 8, அதனுடைய நேம், பெயரை பார்க்கும் பொழுதே இதனுடைய நேச்சரும் நமக்கு தெரிஞ்சிடும். அந்த சித்தியினுடைய பெயர்லேயே சித்தியினுடைய தன்மை தெரிஞ்சிடும். இந்த 23 சித்திகளையும் பகவான் கூறியதற்கு பிறகு என்ன செய்ய போகிறார், எப்படிப்பட்ட தியானம் செய்தால் இந்த சித்தி கிடைக்கும், அந்த உபாயத்தை சொல்ல போகின்றார். இனி நம்ம வரிசையாக பார்ப்போம். முதல் சித்தி அனிமா. அனிமா அப்படிங்கிறது முதல் சித்தியினுடைய பெயர். இது என்ன என்றால் நம்முடைய உருவத்தை சிறியதாக்கி கொள்ளுதல். அதாவது இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்பேஸ் ஆக்குப்பை பண்ணியிருக்கிறோம், ஒரு இடத்துல இருக்கிறோம், நமக்குன்னு ஒரு ஃபார்ம் இருக்குது. இப்போ தூரத்தில் இருந்து பார்த்தாவே நம்மளிடம் பழகினவங்க சொல்லிடுவாங்க, இவர் தான் வர்றாருன்னு சொல்லி. காரணம் என்ன, நம்ம எவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கிறோம், பெருத்திருக்கிறோம், இதெல்லாம் நமக்கு ஒரு ஃபார்ம் இருக்குது. இந்த ஃபார்ம்லேருந்து ரொம்ப சின்னதாக மாறுறதான் அனிமா. நம்ம உருவத்தை சிறியதாக்கி கொள்ளுதல் அதுதான் அனிமா. அனிமா அப்படின்னா நம்மளுடைய ஃபார்ம், அதை வந்து ரொம்ப சின்னதாக்கி கொள்வது. இது ஆஞ்சநேயரிடம் இருந்தது. கடலில் தாண்டி போகும் பொழுது ஒரு ராட்சசினுடைய வாய்க்குள்ளே போயிட்டு மூக்கு வழியாக வந்தார், அல்லது மூக்கில் போயிட்டு வாயில் வந்திருக்கார். எப்படின்னா அதே உருவத்தை வச்சுட்டு போக முடியாது. இப்போ அவர் என்ன பண்ணுறார், அனிமாங்கிற சித்தியை பயன்படுத்தி தன்னுடைய உருவத்தை சிறியதாக்கி கொண்டார். சிறியதாக்கிட்டு என்ன பண்ணார்னா வாயில் போய் மூக்கில் வந்துட்டார். இது ஒரு விதமான சித்தி, நம்மளுடைய உருவத்தை சிறியதாக்கி கொள்ளுதல் அனிமா. இனி 2வது மகிமா. இதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட், உருவத்தை அப்படியே பெருசுபடுத்தி கொள்ளுதல். மகிமான்னா நம்மை வந்து வளர்த்தி கொள்ளுதல், பெருசாக்கி கொள்ளுதல். இப்போ பகவானுடைய விஸ்வரூபம்னு சொல்லும் பொழுது அதனுடைய அர்த்தம் என்ன, பகவான் என்ன செய்தார், கிருஷ்ணருடைய ரூபத்தை பெரிதாக்கி கொண்டார். அப்படி மகிமா என்றால் உருவத்தை பெரிதாக்கி கொள்ளுதல். இதுவும் ஆஞ்சநேயரிடம் இருந்தது. பல இடங்களில் அவர் என்ன பண்ணார், அப்படியே பெருசாக்கி கொண்டார். மகிமா, அனிமா, மகிமா, மூர்த்தேகே, அடுத்தது லகிமா. லகிமா என்றால் நம்முடைய வெயிட்டை வந்து வெயிட்லெஸ்ஸாக மாற்றிடுறது, எடையில்லாமல் பண்ணுறது.
அனிமா மகிமா லகிமா. லகிமானா வெயிட்லெஸ். இப்போ ஒருத்தருக்கு வந்து 120 கிலோ இருக்குதுன்னு வச்சுக்கோமே, இந்த சித்தியில என்ன பண்ணிடுவார்னா அவரோட வெயிட் 0.5 கிலோவா குறைச்சிருவார். இல்லை ஒரு பஞ்சு எவ்வளவு வெயிட் இருக்குமோ அந்த வெயிட்டை உடம்ப மாத்திக்கிறது. இந்த சித்தி ரொம்ப பேர்த்துக்கு தேவைப்படுது. நார்மலா சில எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்குற இடத்துல 1 கிலோவை குறைச்சாங்கன்னா, வெயிட்டை குறைச்சா அதுக்கு எத்தனையோ பணம் கொடுக்கணும். இவ்வளவு பணம் கொடுங்க, அவங்க ப்ராமிஸ் பண்ணுறாங்க உங்களுடைய 1 கிலோவை குறைச்சிருவோம்னு. இங்கே சித்தி என்ன பண்ணுதுன்னா, உன்னோட 110 குறைச்சிட்றோம் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணுது. அப்போ இந்த சித்தி என்ன பண்ணும்னா வெயிட்லெஸ் ஆயிடுவோம். இதுவும் ஆஞ்சநேயரிடம் இருந்தது. வெயிட்லெஸ் ஆனால் தானே பறக்க முடியும். இப்போ வந்து ஃப்ளைட்டுக்கு ஏன் அவ்வளோ ஃபியூயல் தேவைப்படுதுன்னா, மேலே போகணும்னு அது வெயிட்லெஸ் ஆகிறதுல நமக்கு சின்னதாக தெரியுது. அப்படி வெயிட்லெஸ், உடம்பை வந்து வெயிட்லெஸ் ஆக்கி கொள்ளுதல். இந்த 3 சித்திகளும் மூர்த்தேகேன்னு ஒரு சொல் இருக்குது. இது ஸ்தூல உடல் சம்பந்தப்பட்டது. இங்கே மூர்த்தினா ஃபார்ம். ஃபார்ம்ங்கிறது நம்முடைய பாடி, ஃபிசிக்கல் பாடி. நம்ம உடலோடு சம்பந்தப்பட்ட சித்தி இந்த 3. அதாவது உடலையே நம்ம வந்து அணுவை போல மாற்றிக்கிறது, உடலையே ரொம்ப பெருசாக எடுத்துக்கொள்ளுதல், பிறகு உடலை வெயிட் இல்லாமல் பண்ணுறது, இது வந்து மூர்த்தேகே. இப்போ இந்த மூர்த்தினா பாடி, இந்த உடலை சார்ந்தது இந்த 3 சித்திகள். இந்த அத்தியாயத்தை படிக்கும்போது கொஞ்சம் கவனமாக படிக்கணும். இதை படிக்கிறது எதற்குனா களவும் கற்றுமறங்கிறதுக்காக. இதை படித்த உடனே நமக்கு மைண்டில் என்ன தோணும், இதில் யாருக்கு எதில் விருப்பமோ அந்த உபாயத்தை தேடி அதை செஞ்சு இதை அடையணுங்கிற ஆசை வரக்கூடாது. இங்கே பகவான் என்ன சொல்கிறார், நீ சித்தி வேண்டான்னு நினச்சி தியானம் பண்ணாவே சம்டைம் உனக்கு ஒரு எக்ஸ்ட்ராடினரி பவர் வரலாம், அப்படி வந்தாலும் அதில் உனக்கு வைராகி இருக்கணும்னு சொல்ல போகிறார். அப்படி இருக்கையில் இதில் எல்லாம் நமக்கு ஆசை வரக்கூடாது. இதுவும் ஒரு அனாத்மாவாக ஒரு சக்தி தான், இதுவும் நமக்கு வந்தால் கொஞ்ச நாள் இருந்துட்டு போயிடும். இனி அடுத்தது இந்திரிய சம்பந்தமான சக்தி. இந்த 3 உடல் சம்பந்தமான சித்திகள். அடுத்த சித்தி வந்து இந்திரிய சம்பந்தமானது. 4வது பிராப்திகி இந்திரியைஹி. 4வது சித்தியினுடைய பெயர் பிராப்திகி. பிராப்திகிங்கிறது 4வது சித்திக்கான பேர். இதில் அப்படியே பகவான் வந்து சித்தியினுடைய நேச்சரையும் விளக்கி வர்றார். நம்பர், நேம், நேச்சர், அந்த தன்மையையும் சொல்லிட்டு வர்றார். அந்த தன்மையை விளக்கிற சொல்லுதான் இந்திரியைஹி. இந்திரியைஹிங்கிற சொல்லில் பிராப்திகிங்கிற சித்தியினுடைய தன்மையை விளக்குகின்றார். இதனுடைய பொருள் என்னவென்றால், மற்றவர்களுடைய இந்திரியத்தின் மூலமாக நாம் போகத்தை அனுபவித்தல், மற்றவங்க இந்திரியத்தின் மூலமா நம்ம அனுபவிச்சா அது வேறு பிராப்தி. அதாவது எல்லா இந்திரியங்களுக்கும், ஒவ்வொரு இந்திரியத்துக்கும் ஒவ்வொரு தேவதைகள் இருக்கு. இப்ப கண் அப்படின்னு ஒரு இந்திரியம்னா அதுக்கு ஒரு சூரிய தேவன், சூரிய தேவதை. மனசுனா சந்திரதேவன் அப்படின்னு ஒவ்வொரு இந்திரியத்துக்கும் ஒவ்வொரு தேவதைகள் இருக்கு. மூக்குனா அஸ்வினி குமாரர்கள் அப்படின்னு தேவதைகள் இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுறது, அந்த தேவதைகளை தியானம் செய்து அந்த தேவதைகளினுடைய அருளை பெற்று, நம்மிடத்தில் அந்த இந்திரியம் இல்லாட்டியும் மற்றவர்களிடத்துலேயும் அதே தேவதை தான் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கா, அந்த தேவதையை நம்ம கையில் போட்டுட்டோம்னா என்ன பண்ணுறதுன்னா, அந்த தேவதையினுடைய துணை கொண்டு மற்றவர்களுடைய இந்திரியத்தின் மூலமாக நாம் உலகத்தை அனுபவித்தல். இது எவ்வளவு சௌரியமா இருக்கும், அமெரிக்கா போகவே வேண்டாம், அங்க போய் ஒருத்தரை சுத்தி பார்க்க சொல்றது, அப்படியே பார்த்துட்டு அவனோட இந்திரியத்தை இங்க நம்ம டேப் பண்றது, பார்த்துட்டு அதை நம்ம இங்க அனுபவிச்சுட்டு இருக்கிறது. சஞ்சயனுக்கு இருந்ததே, சஞ்சயன் என்ன செய்தார், அவர் பாட்டுக்கு சௌகரியமா போர்க்களத்தில் இல்லாம அமர்ந்து கொண்டு போர்க்களத்தில் நடக்கிறதையெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தார். அப்படி இது எப்படின்னா, மற்றவர்களுடைய இந்திரிய தேவதையை நாம் வசப்படுத்தி அந்த அனுபவத்தை நாம் அடைதல். அப்போ நமக்கு அந்த இந்திரியம் இருக்கணுங்கிறதும் கூட இல்லை. இப்போ ஒருவருக்கு வயசு வந்து 85 ஆயிடுதுன்னு வச்சுக்கோமே, கண்ணு காதெல்லாம் சரியாக கேட்காது. இப்போ இவர் என்ன பண்ணுவார்னா, 20 வயசில் இருக்கிறவனோட இந்திரியத்தை டேப் பண்ணா அந்த இந்திரியத்தை தான் அனுபவித்தல். இதெல்லாம் என்னன்னா,
இவனுக்கு 70 வயசு ஆகி வைராக்கியம் வரலினா நீ எத்தனை வருஷம் எத்தனை இந்திரியத்தை அனுபவிச்சாலும் அதே கதி தானே. அதனால தான் வைராக்கியம் தான் பெரிய சித்தின்னு பின்னாடி பகவான் சொல்லுவார். இப்போ பிராப்திகிங்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் மற்றவர்களுடைய இந்திரியத்தை அடைதல், அதுதான் பிராப்தி. நம்ம என்ன பண்ணுறோம், மற்றவர்களுடைய இந்திரியத்தை டேப் பண்ணி அந்த இந்திரியத்தை நாம் அடைகின்றோம். இதெல்லாம் ஒரு விதத்தில் திருடுற மாதிரி தான். ஏன்னா இனியோருத்தனுடைய இந்திரியத்துக்குள்ளே போய் அவனை போய் அதை பிடிச்சிட்டு நம்ம அதை எடுத்து அனுபவித்தல், அது வந்து பிராப்திகி. இனி 5வது பிராகாமியம், அது சித்தியினுடைய பெயர். பிராகாமியம் இந்த சித்தியை விளக்குகின்றார் ஸ்ருத திருஷ்டேஷு. அந்த சொல் வந்து இந்த சித்திக்கான விளக்கம். த பிராகாமியம் என்றால் சென்ற சித்தியை விட அடுத்த ஸ்டெப்பு. சென்ற சித்தி வந்து ஒரு பொருளை ஒரு விஷயத்தை நம்ம அனுபவிக்கணும்னா ஒன்றா நம்ம இந்திரியத்தில் அனுபவிக்கணும், இல்லை வேற யாராவது ஒரு இந்திரியத்தில் போய் அந்த பொருளை நம்ம அனுபவிக்கணும். இப்போ அமெரிக்காவில் ஒருத்தர் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்றாருன்னு வச்சுக்கோமே, அங்கே தான் ரொம்ப ஃப்ளேவரான ஐஸ்கிரீம் எல்லாம் இருக்கான், நம்ம ஊரில் கிடைக்கல. என்ன பண்ணுறதுன்னா இவர் வந்து அந்த இந்திரியத்தின் வழியாக அதை அனுபவிக்கிறார். இது சென்ற சித்தி. இந்த சித்தி என்ன அப்படின்னா மனதாலேயே நாம் அனுபவிக்கக்கூடிய பொருளை அனுபவித்தல். பிராகாமியம்னா தாட்டுனால ஒரு லட்டை பார்த்து அதை வாயில் போட்டு அனுபவிக்கிறது சாதாரணது, அதை மனதிலேயே அனுபவிச்சா இவர் என்னன்னா இவர் மனதில் அதை சாப்பிட்டார்னா மற்றவங்க அந்த லட்டை சாப்பிட்டா மண்ணு மாதிரி இருக்கும், என்ன என்ன இவர் மனதிலேயே அந்த ஸ்வீட்டையெல்லாம் சாப்பிட்ருப்பார். அப்படி மனதினுடைய துணை கொண்டே மனோசக்தியினாலேயே விஷய சுகத்தை அனுபவித்தல். சில பேர் தியானத்தில் இதை பண்ணிட்டு இருப்பாங்க, கண்ணை மூடி உட்கார்ந்துட்டு கொஞ்ச நேரம் தியானம், அதுக்கப்புறம் என்னன்னா இவர் பிளான் பண்ணியிருப்பார் இந்த புது கார் வாங்கணும்னு மனசில் வாங்கியிருப்பார், வாங்கிட்டு அதில் அப்படியே போகிற மாதிரி ஒரு கற்பனை, ஒரு மணி நேரம் ஓடி இருக்கும். இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா மனதின் மூலமாக அந்த என்ஜாய்மெண்ட், நிஜமாலுமே போயிருந்தால் அந்த சுகம் இருந்திருக்காது, ஏன்னா ஏசியெல்லாம் ரியலி குறைவாக தானே இருக்குது. இவர் கற்பனையில் நல்லா பண்ணலாமே, ஏசியெல்லாம் நல்லா ஹை வால்யூம் வைக்கலாம், எந்த டிராஃபிக் இல்லாமல் வச்சுக்கலாம், ஏன்னா கற்பனை தானே. அப்போ இவருக்கு இஷ்டமான ஹைவேல போய்க்கலாம். இதெல்லாம் என்னென்னா இந்த சித்தி நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் அடிக்கடி. பல சமயங்களில் கற்பனையாக ஒரு இன்பத்தை அனுபவிச்சுட்டு இருந்தா அது என்னன்னா பிராகாமியம், மனசினாலேயே கற்பனை பண்ணி அந்த சித்தியை அந்த சுகத்தை அனுபவித்தல். ஃபைனலாக பார்த்தா எல்லாமே இன்பத்தில் தான் முடியுது, எல்லாம் இன்பந்தான் சுகந்தான். அந்த சுகையை நம்ம சுரூபம்னு தெரிஞ்சுட்டு இதுக்கெல்லாம் ஏன் போகணும். இப்போ பிராகாமியம் என்றால் எண்ணத்தினாலேயே அனுபவித்தல். அதுலேயும் எப்படின்னா ஸ்ருத திருஷ்டேஷு, ஸ்ருதம்னா இப்படியெல்லாம் இன்பம் இருக்குன்னு கேள்விப்பட்டாவே போதும், நம்ம அதை பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை. திருஷ்டம்னா நம்மால் பார்க்கப்பட்ட, நாம் வந்து ஒரு இன்பத்தை ஒருத்த அனுபவிக்கிறத பார்க்குறோம், பார்த்த உடனே இந்த சித்தியினால எண்ணத்தினாலேயே அவன் அதை அனுபவிச்சா எந்த இன்பத்தை அடையிறானோ அதே இன்பத்தில் தாட்டுனால் அடையிறது. ஸ்ருதம் அப்படின்னு சொன்னால் கேள்விப்படுறது, இது வந்து சொர்க்கலோகத்தில் இப்படியெல்லாம் இன்பம் இருக்குன்னு சாஸ்திரத்தில் கேள்விப்படுறோம். இவன் என்ன பண்ணுறான், இங்கேயே உட்கார்ந்துக்கிறான், சொர்க்கத்துக்கெல்லாம் போகலை, அமர்ந்து கொண்டு தேவேந்திரன் எந்த இன்பத்தை அனுபவிக்கிறானோ அவனுக்கு எவ்வளவு குவாண்டிட்டி குவாலிட்டி ஆஃப் ஹாப்பினஸ் கிடைச்சிருக்கோ அதையே இவ எண்ணத்தினாலேயே அனுபவிக்கின்றான். அதான் பிராகாமியம். பிராகாமியம்னா அந்த மனது தியானம் பண்ண பண்ண அவ்வளோ சக்தி வந்துருமா. வேதாந்தத்தில் எதுக்கு இவனை தியானம் பண்ண சொன்னான், வைராக்கியம் வருட்டுன்னு. ஆனால் என்ன வந்திருக்குன்னா இவன் கற்பனையிலேயே எதை வேணாலும் அனுபவிக்கிறதுக்கான சக்தியை அடைகின்றான். இனி அடுத்தது சக்தி பிரேரணம் ஈஷிதா. அடுத்தது வந்து ஈஷிதா, சித்தியினுடைய பெயர் வந்து ஈஷிதா. அதனுடைய விளக்கம்தான் மற்ற சொல். 6வது சித்தி வந்து ஈஷிதா, விளக்கம் வந்து சக்தி பிரேரணம். சக்தி பிரேரணம்ங்கிறது அந்த ஈஷிதாங்கிறதுனுடைய விளக்கம். இந்த ஈஷிதா சக்தி பிரேரணம் என்றால்
இயற்கையில் இருக்கிற சக்தியை தூண்டிவிடும் சக்தி. பிரேரணம்னா தூண்டி விடுறது, சக்தினா இயற்கையில் இருக்கின்ற சில பவர்ஸ், அதை நம்ம வந்து தூண்டி விடுற சக்தி. அதாவது இயற்கையிலேயே பொட்டென்ஷியலாக ஒரு சக்தி இருந்தால் அது இயற்கையாக நடக்காம நம்முடைய சித்தியினால் அதை தூண்டி விடுதல். இப்போ மேகம் இருக்கு, அந்த மேகத்தில் தண்ணீர் இருக்கு, அது வந்து இயற்கையாக மழையாக வரணும். இவர் சித்தியில் என்ன பண்ணுவார், அதை தூண்டி விட்டு மழை வெய்ய வைப்பார். அதுக்கப்புறம் ஒரு மரக்கட்டை இருக்கும், அதற்குள்ள அக்னி தத்துவம் இருக்கு, இவர் வந்து அதை தூண்டி விட்டு அதை அப்படியே எரிக்க வைப்பார். அதுக்கப்புறம் வந்து தண்ணீர் இருக்கு, அதுக்குன்னு ஒரு சக்தி இருக்கு, அதை தூண்டி விட்டு ஒரு வெள்ளமாக வர வைக்கிறது. அதே போல் காற்று இருக்கு, அதுக்குன்னு ஒரு சக்தி இருக்கு, அதை தூண்டி விட்டு சூறாவளியாக மாற்றுறது அல்லது தென்றலாக மாற்றுறது. என்ன வேணாலும் பண்ணலாம், சக்தியை வந்து தூண்டி விடலாம், தடப்படுத்தலாம். ஒரு பெரிய சூறாவளி வருதுன்னு வச்சுக்கோமே, இவருக்கு சித்தி இருந்தால் உடனே தென்றலாக மாற்றலாம். ஒருத்தனை பழி வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டார், தென்றல் காற்று வாங்கலான்னு போய் உட்கார்ந்துட்டு இருக்கான், உடனே இவர் நினச்சா சூறாவளியாக மாற்றி விடலாம். இதெல்லாம் என்னன்னா சக்தி பிரேரணம், இயற்கையில் அதற்குன்னு இருக்கிற சக்தியை தூண்டி விடுதல். இவராக ஒரு புதிய சக்தியெல்லாம் கொடுத்துட முடியாது, அது பகவானால தான் முடியும். எந்த சக்தி எந்த இயற்கைக்கு இயற்கையாக இருக்கோ அது இயற்கையாக எப்போ செயல்படுமோ அப்போ இவர் என்ன பண்ணுறாருனா சித்தியினால் அந்த நேரத்தில் தூண்டி விடுதல். இதையெல்லாம் கேட்டால் எவ்வளோ நல்லா இருக்குது. நம்ம தேவையில்லாத விஷயத்தில் சின்ன சின்ன விஷயத்தில் தூண்டி விட்டுட்ருக்குறோம், பெரிய விஷயத்துலேயே தூண்டி விடுற சக்தி கிடச்சா இப்படி இருக்கும். அதனால தான் இந்த சித்திகள்ங்கிறது போதை மருந்து மாதிரி, அது கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த அத்தியாயமே. இப்போ சக்தி பிரேரணம் ஈஷிதா, இயற்கையில் உள்ள சக்தியை தூண்டி விடுதல் பிரேரணம் ஈஷிதா. இப்போ இந்த ஸ்லோகத்தில் ஆறு சித்திகளை பகவான் சொல்லியுள்ளார். இதெல்லாம் என்னென்னு பகவான் அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ல போகிறார். இதெல்லாம் என்னிடத்தில் இருக்கின்ற இயற்கையான தன்மை. இதையும் பகவானிடத்தில் இயற்கையாக ஃபுல்லாக இருக்குது, நம்ம ஏதோ கொஞ்சத்தை அடைய முடியும். அப்படி அடைஞ்சா அதுக்கு பெயர் சித்தி. இனி அடுத்த ஸ்லோகத்தில் அடுத்த இரண்டு சித்திகள், அஷ்டமகா சித்தியில் எட்டு சித்திகளில் அடுத்த இரண்டு சித்தியை கூறுகின்றார். ஐந்தாவது ஸ்லோகம். குணேஷ்வ சங்கோ வசிதா யத் காமஸ்ததவஸ்யதி ஏதாமே சித்தய சௌம்ய அஷ்டாவோத்பத்தி காமதாஹ. அடுத்த சித்தி வசிதா, அடுத்த சித்தியினுடைய பெயர் வசிதா, ஏழாவது சித்தி வசிதா. இது கேள்விப்பட்டிருப்போம், வசீகரணம் செய்தல், மற்றவங்களை வசீகரணம் செய்தல். இப்போ இந்த இடத்துல வந்து மற்றவங்களை வசீகாரம் பண்ணுறதெல்லாம் பின்னாடி சொல்ல போகிறாரு அல்பமான சித்திங்கிறார். மற்றவங்களை வசீகரிக்கிறதெல்லாம் ரொம்ப சுலபமாக. இங்கே சொல்கிற பெரிய சித்தி தன்னையே வசீகரித்தல், அதாவது தன்னையே வசீகரி பண்ண வச்சுக்கிறது. அதாவது இந்த சித்தியில் இந்த வைராக்கியங்கிற ஒரு குணம் கலந்துள்ளது. இப்போ வசிதா அப்படின்னு சொன்னால் நம்முடைய மனம் வந்து சத்துவம் ரஜஸ் தமஸ் அப்படின்னு மூன்று குணங்களில் மாறி மாறி செயல்பட்டு இருக்கும். நம்முடைய மனது வந்து காலையிலிருந்து தூங்க போகிற வரைக்கும் மூன்று குணங்கள், சில பேர் தூக்கத்திலேயும் இந்த மூணு குணம் வேலை செய்யும், சத்தம் போட்டு பேசுவாங்க, உதைப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இப்படி இந்த மூணு குணம் நமக்கு வேலை செஞ்சிட்டு இருக்கும். இதில் என்னன்னா நமக்கே தெரியாது எந்த நேரத்தில் எந்த குணம் நம்மைய தூண்டிவிடும், நமக்கே தெரியாது. அதனால தான் மற்றவங்க நம்மைய பார்த்து அவர் எந்த நேரத்தில் எப்படி இருப்பாருன்னு தெரியாதுன்னு சொல்லுவான். மற்றவங்க சொல்லுவாங்க நம்ம பாஸ் இருக்காரு அவர் இன்னைக்கு மூடு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் இன்க்ரிமெண்ட்டை பற்றி கேட்கணும், லீவை பற்றி கேட்கணும்னு சொல்லுவோம். அதனுடைய அர்த்தம் என்னென்னா எந்த நேரத்தில் எந்த மூடில் இருப்பாருன்னு இவருக்கு தெரியலேன்னு சொல்லுவார். உண்மை என்னன்னா அது அவருக்கே தெரியாது, அது பாஸுக்கே தெரியாது நம்ம எந்த நேரத்தில் எப்படி இருப்போம், இப்போ எந்த குணத்தின் தூண்டுதலில் இருப்போம் தெரியாது.
இந்த வசிதான்னு சொன்னால் அந்த குணங்களை வசீகரணம் பண்ணி வச்சுக்கிறது. அப்போது நம்ம முடிவு பண்ணுறோம், இந்த நேரத்தில் நான் ரஜோகுணத்தை தூண்டி விட்டுக்கிறது. கார் டிரைவ் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம், அந்த நேரத்தில் தமோ குணம் வந்துடுதுன்னு வச்சுக்கோமே, என்ன ஆகிறது? நம்ம மட்டும் போய் சேர மாட்டோம். ஆகவே என்னன்னா, அப்போ இந்த சித்தி இருந்ததுன்னா கொஞ்சம் ரஜஸை தூண்டி விட்டுக்கிறது. எல்லா வேலையும் முடிஞ்சாச்சு, காலையிலேருந்து சாயந்தரத்து வரைக்கும் நல்லா உழைச்சாச்சு, போய் படுத்துட்டோம், அப்போ தான் மைண்டு ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். உண்மைதான், சில பேர்த்துக்கு வந்து காலையிலேருந்து சாயந்தரத்து வரைக்கும் வேலை செஞ்சுட்டா உடல் அலுப்பில் அந்த பாடி பெயினில் தூக்கம் கூட வராது. அதனால தான் இந்த கிணறு வெட்டுறவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு ஒரு தர்மம் இருக்குது. என்ன தர்மம்னா, இரவு மது அருந்துறது அவங்களோட தர்மம். காரணம் என்ன, நாங்கள் இந்த வேலை பண்ணியிருக்கிறோம், அது மறு அருந்திலினா எப்படி தூங்கிறது? யாராவது வந்து கிணறு வெட்டிட்டு மது அருந்தாமல் தூங்குங்கன்னா கோபம் வந்துடும். காரணம் என்ன, அந்த நேரத்தில் பாடி ஓவர் ஆக்டிவாக இருக்குது. இப்போ இந்த வசீகாரமாக இருந்தால் உடனே என்ன பண்ணுவோம், தமோ குணத்தை கொண்டு வந்து அதை வசீகரம் வச்சுட்டோம்னா தூக்கம் வந்துடும். வயசானவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப பெரிய சித்தி. என்னென்னா, தூக்கம் வராதுதானே கஷ்டமாக இருக்குது. அப்படி ஒவ்வொரு குணத்தை தன்னுடைய வசீகரணத்தில் வைத்திருத்தல், அதாவது சத்துவ குணம் கிளாஸில் வந்து 1 hour வசீகாரம் சத்துவ குணத்தில் இருந்துடணும். கிளாஸ் முடிஞ்சு போன உடனே கொஞ்சம் ரஜஸ் வேணும், இல்லை என்ன இதே சத்துவத்தில் போனால் இப்படி சொசைட்டியில் வாழ்கிறது, எல்லா வேலையும் முடிஞ்சுதா சண்டே பூரா தமசுக்கு விட்டுருவோம், மண்டே டு சாட்டர்டே வரைக்கும் ரஜஸுக்கு விட்டுருவோம், கிளாஸ் டைம் மற்ற நேரம் தியான நேரத்தில் சத்துவம், இப்படியெல்லாம் கமாண்டு கொடுத்துக்கிறது, பெரிய விஷயம் இது. அப்படி இதைத்தான் பகவான் விளக்குகிறார். குணேஷு, ஒவ்வொரு குணங்களில் அசங்ககனா அந்த குண நம்மைய டேக் ஓவர் பண்ணாமல் அதில் பற்றின்மையுடன் இருத்தல் வசிதா. நம்ம வசீகாரம் பண்ணி, அதாவது குணா தீத்தன்னு நம்ம கீதையில் படிச்சிருக்கிறோம், குணங்களை கடந்தவன்னு. இந்த இடத்துல குணத்தை கடந்துட்டு அவன் ஞானி, இவன் குணத்தை கடக்கலை, குணத்தை வசப்படுத்தி வச்சிருக்கான். இதுவும் ஒரு சக்தின்னு படிச்சிருக்கிறோம். எந்த சித்தியுமே அப்சல்யூட் கிடையாது. பணிமான்னு சொன்னால் அதுக்கு ஒரு சக்திக்கு உட்பட்டு தான் நம்மால் குறைவாக இருக்க முடியும், நம்ம பெரிதாக்கி கொள்ள முடியும் இதெல்லாம். அப்படி வசிதான்னு சொன்னால் 3 குணங்களை நாம் வசப்படுத்தி நம்ம வந்து அந்த குணங்களை கையாளுதல், இது ஒரு விதமான பவர். இப்போ இந்த சித்தி என்ன என்றால், ஒருவன் வந்து தியானம் பண்ணி அந்த தியானத்தில் சில சித்திகள் அடைய விரும்புகிறான். அப்போ தியானம் பண்ணணும் அப்படின்னா அந்த காலத்தில் அவனுடைய இந்திரியங்கள் வந்து வெளி விஷயத்துக்கு போகக்கூடாது. அப்போ அவன் என்ன பண்ணி வைக்கணும், தியான காலத்தில், தியானம் மட்டும் இல்லை சாதன காலத்தில், ஒரு ஸ்டூடெண்ட் படிக்கிற காலம், ஒரு ஆஃபீஸில் நம்ம வேலை செய்கிற காலம், நமக்குன்னு ஒரு டியூட்டி இருந்தால் அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு கட்டுப்பாடுடன் இருக்கணும். அதனால தான் சொல்லுவாங்க வெளிநாட்டிலையெல்லாம் அந்த கட்டுப்பாடு டியூட்டி டைமில் இருக்கான், அதனால தான் நாடு முன்னேறி இருக்கு. அந்த டியூட்டி டைம் கட்டுப்பாடாக இருக்கிறான், அதுக்கப்புறம் அது அவன் இடத்துல இல்லை. அதே சமயத்தில் அவன் இடத்துல டியூட்டி டைம் கண்ணியமும் கொஞ்சம் இருக்குது. இப்போ கண்ணியம் கட்டுப்பாடு கடமை டியூட்டி டைம் இருக்குது. டியூட்டி முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் அவனுடைய டெஃபினேஷன் ஆஃப் கட்டுப்பாடு வேறு விதத்தில் இருக்குது. அதனால் அவன் இஷ்டப்படி அவனுடைய கோட் ஆஃப் எத்திக்ஸில் வாழ்கிறான். இப்போ நம்ம ஒரு கடமையை செய்கிறோம், தியானத்தை செய்கிறோம்னா அந்த இடத்துல கட்டுப்பாடு தேவை, அதுதான் இந்த சித்தி. இப்போ இந்த சித்தி வந்து நம்ம எதை செய்ய விரும்புகிறோமோ அதற்கு தடை இல்லாமல் நம்ம மீதே ஒரு மாஸ்டரி கொண்டு வந்து நிறுத்துறது தான் இது. ஒரு விதத்தில் நம்ம எல்லா இடத்துலையும் கொஞ்சமாவது இருக்க வேண்டிய டிசிப்ளின். நமக்குன்னு ஒரு டியூட்டி இருக்குது, அந்த டியூட்டியை செய்யும் பொழுது எண்ணங்கள் மூலமாகவோ வேறு ஏதாவது குணத்தின் அடிப்படையிலேயோ அது நம்மளுடைய கடமைக்கு தடையாக இருக்கக்கூடாது. இப்போ நமக்குன்னு ஒரு டியூட்டி இருக்குது, ரஜோகுணம் ஓவராக இருந்தால் அந்த டியூட்டியை ஒன்றா ஓவராக செய்வோம் இல்லை செய்ய மாட்டோம். அதை விட முக்கியம், தமோ குணம் வந்துடுதுன்னு சொன்னால் கவனக்குறைவுடனும் சோம்பலுடனும் நம்ம கடமையை செய்ய மாட்டோம், ஏன்னா அது நமக்கு பேர்டனாக தெரியும். அதே போல் ஒரு சாதனையை நம்ம செய்யணும்னா இந்த குணங்கள் தான் செய்ய விடாமல் பண்ணுது. இந்த வசிதா அப்படின்னா தன்னை வசப்படுத்தியவன் வந்து எதை செய்ய நினைக்கிறானோ அதை செய்தல், அந்த நேரத்தில் அவன் கட்டுப்பாடுடன் இருப்பான். அதனால் இந்த சித்தி வந்து
ஆஸ் சச் தப்பு கிடையாது, நல்லது தான். இந்த சித்தியும் அடுத்த சித்தி இருக்கு, இந்த ரெண்டையும் கொஞ்சம் பாசிட்டிவாக பார்க்கலாம், நெகட்டிவாக பார்க்கலாம். இந்த அனிமா மகிமா எல்லாம் தேவையில்லை தான். லகிமா வந்து வேறு விதத்தில் பண்ணிக்கணும், ஒழுங்காக எக்ஸசைஸ் பண்ணி குறைக்கணுமே தவிர சித்தி பண்ணி எல்லாம் வீட்டை குறைக்கக்கூடாது. பட் இந்த ரெண்டு இப்போ பார்க்க போகிற இரண்டு சித்தியும் மோக்ஷத்திற்கு துணை புரிகின்ற சித்திகள். இது பெருசாக நமக்கு இருக்க வேண்டாம், பாஸ் மார்க் லெவல் ஒரு 35% நம்மகிட்ட இருந்தால் போதும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஓரளவுக்கு நம்மை நம்ம வசப்படுத்தி இருந்தால் போதும். அதனால தான் இந்த சித்தி வந்து வைராக்கியம்ங்கிற குணம் கலந்தது. இந்த சித்தி, இந்த சித்தியில் வைராக்கியம் கலந்துள்ளது. ஒருத்தன் வந்து ஒரு கடமையை செய்கிறான்னு சொன்னால் அந்த கடமையை செய்யும் பொழுது அவனுக்கு வைராக்கியம் இருக்கணும். ஓரளவுக்கு வைராக்கியம் இருந்தால் தான் நம்ம கடமையை செய்ய முடியும். ஒருத்தன் வந்து அவனுடைய ஃபீல்டில் ப்ரொஃபஷனலில் மேலே வந்திருக்கான்னு சொன்னால், ஸ்டூடெண்ட் படித்து வந்திருக்கான், இல்லறத்தில் இருக்கிறவன் அவனுடைய பொசிஷனில் மேலே வந்திருக்கான்னு சொன்னால், ஓரளவுக்கு அவனுக்கு வைராக்கியம் இருந்திருக்கு. கொஞ்சம் பணம் வந்த உடனே அல்லது கொஞ்சம் ஒரு பதவி வந்த உடனே இதே போதும்னு என்டர்டெயின்மெண்ட்டில் மூழ்கி இருந்தால், வைராக்கியம் இல்லைன்னா அவனுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை. அதே போல் கொஞ்சம் சித்தி வந்த உடனே இதுவே போதும்னு இருந்துட்டான்னா மேலே போக மாட்டான். இந்த வசிதா அப்படிங்கிறது அவனுடைய லட்சியத்துக்கு தடைப்படாமல் இருக்கின்ற ஒரு சக்தி. இது வந்து அசங்கக குணேஷோ. அசங்ககன்னா எந்த குணமும் நம்மை ஓவர்டேக் பண்ணாமல் மூன்று குணத்தையும் கையாளுகின்ற திறன். இந்த சித்தி வந்து ஞானத்தின் மூலமாக ஒருத்தனுக்கு கிடைச்சா அதற்கு பெயர் மோக்ஷம். இதே சித்தி ஞானத்தில் இவன் அடையிறான். ஏன்னா ஞான ஆத்ம ஞானத்தில் ஒருத்தன் தன்னை வசப்படுத்திட்டான்னா அது மோக்ஷம். ஆத்ம ஞானம் இல்லாமல் முயற்சியில் வசப்படுத்துனா அது சித்தி. ஏன்னா சித்தி அப்படிங்கிறது ஒரு காலம்தான் நமக்கு இருக்கும், ஒரு கொஞ்சம் காலத்துக்கு நம்மக்கிட்ட இருக்கும், அது ஒரு சக்தி. மோக்ஷங்கிறது ஒரு சக்தி அல்ல, மோக்ஷங்கிறது ஒரு பவர் கிடையாது. நம்ம லைஃப்பில் அடைய போகிற லட்சியம்ங்கிற மோக்ஷம் இருக்கே அது ஒரு சக்தி அல்ல. அது ஒரு சக்தியாக இருந்தால் அதுலேயும் தாரதமியம் இருக்குது. நீ எவ்வளவு சக்தி மோட்சம், உன்னோடைய பர்சன்டேஜ் ஆஃப் மோக்ஷம் எவ்வளவு, என்னுடைய பர்சன்டேஜ் ஆஃப் மோக்ஷம் எவ்வளோன்னு பேச ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா பவர்னு சொன்னாவே பர்சன்டேஜ் இருக்கு. நம்ம பேட்டரியில் பார்த்தோம்னா கம்ப்யூட்டர்லேயோ செல்ஃபோன்லேயோ இவ்வளவு பவர் சார்ஜ் ஆகிருக்கு, இவ்வளவு பர்சன்டேஜ் சார்ஜ் ஆகலின்னு வர்ற மாதிரி மோக்ஷத்திலேயே பேச ஆரம்பிச்சிருவோம். இல்லை அப்படின்னா என்னுடைய மோக்ஷத்தில் சார்ஜ் குறைஞ்சி போச்சுருவோம். ஏன்னா அது சக்தி அல்ல, அது ஸ்வபாவம், அது நம்முடைய இயற்கை. இயற்கையாக அந்த ஸ்டேட், அந்த நிலையை, அந்த பலனை அடையிறது. இந்த வசிதா அப்படிங்கிறது அடுத்து பார்க்க போகிற சித்தியும் மோக்ஷ லெவலில் சொன்னோம் அப்படின்னா அது ஞானத்தில் கிடைச்சா, இது ஞானத்தில் கிடைப்பதல்ல, இது வந்து உபாசனையினால் அடையக்கூடியது. அதனால் பார்த்தோம்னா இங்கே சொல்லப்படுற சில சித்திகள் ஏதோ ஒரு ஃபார்மில் நம்மக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. பல பேர்த்துக்கு இந்த பிராகாமியம் இருக்குது, கற்பனையிலேயே வாழ்ந்துருவார்கள், கற்பனையிலேயே சந்தோஷத்தை அடைந்தடைந்து வாழ்ந்து விடுவார்கள். அதே போல் வசிதா, செல்ஃப் மாஸ்டரி, செல்ஃப் கண்ட்ரோல். வசிதாவுக்கு வந்து தன்னை வசப்படுத்துறதுன்னு என்ன அர்த்தம், நம்ம வந்து சாதன சதுஷ்டய சம்பத்தியில் பார்த்த சமதமந்தான் வசிதா, நம்மையே நம்ம கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருத்தல். இப்போ ராவணன், ஹிரண்யகசிபு இவங்களிடத்துல இந்த சித்தி இருந்தது. அவன் வந்து ஒரு பெரிய லட்சியத்தை அடையும் பொழுது அவனுக்கு செல்ஃப் கண்ட்ரோல் இருந்துச்சு. ராவணனுக்கு இந்திரியத்தை எல்லாம் தான் வசத்தில் வச்சுருந்தான், அந்த சீதோஷ்ணத்தை எல்லாம் தாங்கி தன்னுடைய வசத்தில் வச்சுருந்தான். இப்போ ராவணனெல்லாம் என்ன செய்தார்கள், முதல்ல வசிதாவை அடைந்தார்கள். தன்னை வசப்படுத்துகிற சித்தியை அடைஞ்சு பிறகு முயற்சியை தொடர்ந்து பிறகு என்ன சித்தி வேணும்னு நினைச்சாங்களோ அதை அவர்கள் அடைந்தார்கள். ஆகவே வசிதா அப்படிங்கிறது நமக்கே தேவைப்படுகின்ற ஓரளவுக்கு இருக்க வேண்டிய சித்தி. இனி அடுத்தது 8th சித்தி, காம அவசாயிதா. அந்த சித்திக்கு பேர் காமாவசாயிதா. அதை பிரித்து எழுதினோம்னா காம அவசாயிதா, அது வந்து 8th சித்தி, காம அவசாயிதா. இதுவும் ரொம்ப அழகான சித்தி. இதையும் நம்ம வந்து ஞானத்தின் மூலமாக இதை அடைஞ்சோம் அப்படின்னா இந்த சித்தியை மோக்ஷம்னே சொல்லிடலாம்.
ஞானத்தின் மூலமா அடையாம இந்த சித்தியை அடைஞ்சா இது ஒரு சக்தி. இது என்ன என்றால், நம்ம வந்து எத்தனையோ பொருளை என்ஜாய் பண்றோம், எத்தனையோ ஆப்ஜெக்டை என்ஜாய் பண்றோம். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோமே, ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம்னு வச்சுக்கோமே. இப்போ வந்து ஒரு பொருளை நம்ம என்ஜாய் பண்ணுறோம், இந்த ஐஸ்கிரீம் அப்படிங்கிற ஒரு ஒரு சாப்பிடக்கூடிய ஒரு இன்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பொருள். நான் ஏன் இதை சொல்லலைன்னா, இட்லி தோசையை சொல்லலை, ஏன்னா அது ரெகுலராக சாப்பிட்றோம், அது வந்து சாப்பிட்டே ஆகணும். ஐஸ்கிரீம் வந்து என்ஜாய்மெண்ட்டுக்காக சாப்பிட்ற ஒரு பொருள், அல்லது வடையை வச்சுக்க உங்களுக்கு எது என்ஜாய்மெண்ட்டோ அதை எடுத்துக்குவோம். அதை நம்ம அனுபவிக்கும் பொழுது அதிலிருந்து முழுமையான இன்பத்தை எப்போ அனுபவிக்க முடியும்? ஒரு திருடன் வந்து அல்லது குழந்தையே வீட்டில் நமக்கு தெரியாமல் ஐஸ்கிரீம் எடுத்து திருடி சாப்பிடுதுன்னு வச்சுக்குவோமே, அது எப்படி சாப்பிடும்? யாராவது வந்துடுவாங்களோ, அம்மா அப்பா பார்த்துருவாங்களோன்னு பயந்துட்டு பயந்துட்டு சாப்பிடும். அதே ஐஸ்கிரீமை அனுமதி பெற்று பேரண்ட்ஸோடு அந்த குழந்தை சாப்பிடும்போது அந்த குழந்தை அந்த ஐஸ்கிரீமை எப்படி என்ஜாய் பண்ணும்? இப்போது அதே அளவு ஐஸ்கிரீமை குழந்தை திருடியும் சாப்பிட்ருக்கு, பேரண்ட்ஸோடு இருந்து அது உரிமையோடையும் சாப்பிடுது. இப்போ அந்த என்ஜாய்மெண்ட்டை பார்த்தோம் அப்படின்னா, ஒரே அளவான ஐஸ்கிரீம், எப்போ அந்த ஐஸ்கிரீமை 100% அந்த குழந்தை என்ஜாய் பண்ணியிருக்கு? அது திருடி சாப்பிடாமல் பெற்றோர் கொடுத்து வாங்கி சாப்பிடும்போது தான் அதை முழுமையாக அனுபவிச்சிருக்கு. திருடி சாப்பிடும்போது என்ன பண்ணியிருக்குதுன்னா, அதுலேருந்து எவ்வளவு பர்சன்டேஜ் இன்பத்தை அது அனுபவிச்சிருக்கு? ஒரு 10%, 20% தான். மீது என்னென்னா, அது ஏதோ விளக்கெண்ணெய் குடிக்கிற மாதிரி அதை சாப்பிட்ருக்குள்ள பயம், பார்த்துருவாங்களோ பார்த்துருவாங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம வாழ்க்கையில் ஒரு என்ஜாய்மெண்ட், ஒரு பொருளை அனுபவிக்கிறோம்னா ஒரு பொருளை அனுபவிச்சிருக்கலாம், ஆனால் அதுலேருந்து ஃபுல் யூட்டிலைசேஷன், முழுமையாக அதை என்ஜாய் பண்ணினதே கிடையாது. பயம், கில்ட், பிறகு மைண்டு வேற எங்கேயோ இருக்கும். சில பேர் வந்து 3-20 தோசை சாப்பிட்டு எவ்வளோ சாப்பிட்டேன்னு நம்மகிட்ட கேட்பாங்க. காரணம் என்ன, எங்கேயோ மைண்டு இருக்கும், அதை சுவைச்சும் கூட சாப்பிட மாட்டார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இந்த உலகத்தை நம்ம அனுபவித்தாலும் கூட அதை நம்ம வந்து ஃபுல்லாக அனுபவிக்கல, அதிலிருந்து ஃபுல் இன்பத்தை டிரைவ் பண்ணுறதில்லை. காரணம் என்னென்னா, மைண்டு டிஸ்ட்ராக்ட் ஆகிருக்கு. அது கில்ட்டுனால, பயத்தினால, அவசரத்தினால, ரஜோகுணத்தினால நம்ம வந்து அனுபவிப்பதில்லை. அதனால தான் சொல்லுவார்கள், இந்த உலகத்தை ஞானி தான் உண்மையிலேயே அனுபவிக்கிறான். மற்றவனுக்கு பயம் போயிருமோ என்ன ஆகுமோ, ஞானிக்கு இருந்தால் இருக்கட்டும், போனால் போகட்டும். அப்படிங்கும்போது என்னன்னா, உண்மையிலேயே பெரிய போகி யார் தெரியுமோ, ஞானி தான். அவன் ஒரு கஞ்சியை குடிச்சாலும் அதில் இருக்கிற அந்த பிக்ஷையில் இருக்கிற கஞ்சியை 100% அனுபவிக்கிறான். இந்த வீட்டில் இருக்கிறவன் நெய் ரோஸ்ட்டு சாப்பிட்டாலும், பூரி மசாலா சாப்பிட்டாலும், அவன் என்ன ஏதோ உள்ளே தள்ளிட்டு போயிடுறான், என்ஜாய் பண்ணுறதில்லை. காரணம் என்னன்னா, அவனுக்கு அந்த மைண்டு கிடையாது, அது ஏதோ உள்ளே போகுது. அப்போது இந்த உலகத்தில் ஒரு காமத்தை, காமம்னா என்ஜாய் பண்ணுற ஆப்ஜெக்டை, நம்ம வந்து என்னதான் என்ஜாய்மெண்ட் ரிஃபைன்டு ஆப்ஜெக்ட் இருந்தாலும், நம்ம மைண்டில் இருக்கிற குணம் அல்லது குற்ற உணர்வு, பயம், இந்த மாதிரி உணர்வுகளில் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பொருளிலிருந்து ஒரு சிறு அம்சத்தை தான் அனுபவிக்கிறோம், மீதி அம்சத்தை நம்ம உண்மையிலேயே அனுபவிக்கிறது இல்லை. இந்த சித்தி என்னன்னா, எந்த ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கோ அந்த ஆப்ஜெக்டில் இருக்கிற 100% இன்பத்தை அனுபவிக்கிறது. ஒரு பொருளில் உள்ள முழுமையான இன்பத்தை அனுபவிக்கிற சக்தி அவசாயிதா. அப்படின்னா கல்மினேஷன் அர்த்தம். அவசாயிதான்னா உச்சகட்டம். காம அவசாயிதான்னா ஒரு பொருள் எவ்வளவு இன்ப, காமம்னா இந்த இடத்துல இன்பம்னு அர்த்தம், எவ்வளவு இன்பத்தை கொடுக்க முடியுமோ அவ்வளவு இன்பத்தையும் எடுக்கிற சக்தி தான் இந்த சித்தி. யோசிச்சு பாருங்க, இந்த சித்தி நம்ம கிட்ட கிடையாது. ஒரு பொருள் வந்து எவ்வளவு இன்பத்தை கொடுக்க முடியுமோ அவ்வளவு இன்பத்தையும் எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் காம அவசாயிதா. நம்ம ஏதோ ஒரு ஆப்ஜெக்டை வாங்கியிருக்கிறோம், ஒரு பேனா அல்லது செல்ஃபோன் ஏதோன்னு வச்சுக்கோமே, நமக்கு நல்லா யூஸ் பண்ணி ரிப்பேர் ஆனால் என்ன சொல்லுவோம், யூஸ் பண்ணுற அளவு யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சந்தோஷமாக தூக்கி போடும். வாங்கினா அடுத்த நாளே வேலை செய்யலின்னு வச்சுக்குவோமே,
என்ன நினைப்போம், இதை நான் ஃபுல்லாக யூஸ் பண்ணலை. அப்போ நமக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிட்ட இருந்து எவ்வளவு இன்பத்தை டிரைவ் பண்ணணும் அப்படின்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு. அதே போல் ஒரு குழந்தை இருக்கே, ஒரு பிறந்து ஒரு 3-4 வயசு வரைக்கும் தான் ஸ்கூலுக்கு போய் ஆரம்பிச்சுட்டா, அப்புறம் அது நம்ம குழந்தையே அல்ல, அது டீச்சர்னுடைய குழந்தை. அந்த 4 வயசு வரைக்கும் அந்த குழந்தைகிட்டிருந்து எவ்வளோ சந்தோஷத்தை அடையலாம், எத்தனை பெற்றோர் அதை அடையிறது இல்லை. ஏன்னா வெளியே போனால் கொஞ்சம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வேலை செஞ்சு டயர்டாக வந்துடுறாங்க. அதை அனுபவிக்கிறது யாருன்னா கிராண்ட் பேரண்ட்ஸ் தான். அவங்க குழந்தைய அனுபவிக்கலை, அதுக்கு பகவான் வந்து கிராண்ட் பேரண்ட்ஸுக்கு அந்த குழந்தைய கொடுத்துட்றாங்க. அப்போது ஒருத்தன் தான் குழந்தைய அனுபவிக்கணும்னா இவன் தாத்தா ஆகணும்னு அர்த்தம். ஒரு குழந்தைகிட்டு இருக்கிற சுகத்தையும் அனுபவிக்கணும்னா இவனுக்கு அந்த குடிப்பனை இல்லை, இவன் தாத்தாவாகி அதுவும் கஷ்டப்பட்டு தான் பையன் மருமகிட்ட பர்மிஷன் வாங்கி அனுபவிக்க எடுத்தது இருக்கு. அப்போ ஒரு குழந்தை, ஒரு வயசு குழந்தை 2 வயசு குழந்தை அதுகிட்டிருந்து ஒரு என்ஜாய்மெண்ட்டை டிரைவ் பண்ணுறதுக்கும் கூட நமக்கு கொடுத்து வைக்கல. ஒரு பொருள் நம்மைய சுற்றி இருந்தால், அதே போல் ஒருத்தன் குருகிட்ட போகிறான், குருகிட்ட போய் குருகிட்ட இருந்து எதை அனுபவிக்கணும் அங்கே அதை வாங்கணும். இவன் போய் எனக்கு வந்து பிஸ்னஸில் ப்ரொமோஷன் வேணும், ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு வாங்கிட்டு போனான். இந்த குருகிட்ட போனால் என்ன மற்றவங்கக்கிட்ட கிடைக்காதோ அதை கிடைச்சா அது அவர்கிட்ட இருந்து எடுத்துக்கிற ஒரு ஃபுல், அது யாரும் பண்ணுறதில்லை. ஒரு குழந்தைகிட்டிருந்து பேரண்ட்ஸ் அனுபவிக்கிறது இல்லை, அதே போல் நல்ல ஒரு பேரண்ட்ஸுகிட்டிருந்து குழந்தையும் எடுத்துக்கிறது இல்லை, குழந்தைகள் அதை பயன்படுத்திக்கிறதில்ல, அதை அனுபவிப்பது இல்லை. இந்த சித்தி என்னன்னா காம அவசாயிதான்னா, இந்த சித்தி உடையவன் ஒரு பொருளை அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டான்னா அந்த பொருள் இருக்கிற டோட்டல் யூட்டிலைசேஷன், முழுமையாக அதில் இருக்கிற இன்பத்தை இவன் அடைவான். சில பேர் இந்த முருங்கைக்காயை சாப்பிட்டு கீழே போடுவாங்க, அதை பார்த்தீங்கன்னா அதுக்குலேருந்து ஒரு சத்து எடுக்க முடியாது, அவ்வளவு அனுபவிச்சு. அதை சில பேர் சாப்பிட்றத பார்த்தாலே நமக்கு சாப்பிட முடியாது, அது என்னன்னா அவ்வளவு தூரம் அனுபவிச்சு கீழே போட்டுறது. இந்த சித்த புருஷன் அது போல, அவனுக்கு ஏதாவது கிடைச்சதுன்னா அது முருங்கக்காதான், என்னன்னா அனுபவிச்சு விட்டுருவான். அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த அளவுக்கு இவனுடைய மனம் ஒருமுகப்பட்டிருக்கணும், மனம் அமைதி அடைஞ்சிருக்கணும். இப்படி ஒரு சித்தியை அடையணும்னா மனம் வந்து மிக அமைதியை அடைஞ்சிருக்கணும், மனம் வந்து அவ்வளவு கான்சென்ட்ரேட் ஆயிருக்கணும். ஒரு பொருளிலிருந்து நம்ம ஏன் இன்பத்தை அனுபவிக்கலைன்னா அந்த பொருளோடு இருக்கும்போதே மைண்ட் அந்த அளவுக்கு டிஸ்ட்ராக்ட் ஆயிருக்கு. அதனால என்னன்னா அந்த பொருளினுடைய வேல்யூவே நமக்கு தெரியல, அந்த பொருளினுடைய மதிப்பே நமக்கு தெரியல. ஈவன் ஒரு குழந்தைய அப்ரிஷியேட் பண்ண தெரியும், அது வந்து ரொம்ப அழகாக ஒரு ஸ்டெப்பு முன்னேறி ஏதாவது சொல்லியிருக்கு, அதை போய் போ அப்படின்னு துரத்தி விடுறாங்க. காரணம் என்னென்னா நமக்கு அந்த ஒரு குழந்தையினுடைய எக்ஸ்ப்ரெஷனை அனுபவிக்க தெரியல. இதெல்லாம் யார் அனுபவிப்பான்னா, ஒன்றா முக்தன் அனுபவிப்பான், மோட்சத்தை அடைஞ்சவன் அனுபவிப்பான், அல்லது இந்தளவுக்கு சித்தி இருக்கோ இல்லையோ இந்தளவுக்கு மனதை பக்குவப்படுத்தியவன் அனுபவிப்பான். அதுதான் காம அவசாயிதா. இந்த காம அவசாயிதா இருக்கு, இது லௌகிக விஷயமான காமமாக இருந்தா சித்தி, இதே இது ஆத்ம ஞானம் வைராக்கியம் சமதமம் இதற்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கே இதனுடைய உச்சகட்டத்தை அடைஞ்சவன் ஞானி அல்லது முக்தன். இப்போ வந்து இந்திரிய கட்டுப்பாடுன்னு ஒன்று இருக்குது, அதை முழுமையாக பண்ணுனா ஒரு சந்தோஷம் கிடைக்குமே, அந்த சந்தோஷத்தை அடைஞ்சால் அது ஞானி. இந்த உலக பொருள்களில் ஏதாவது ஒரு பொருளை இவன் முழுமையாக அனுபவித்தால் அது வந்து சித்தி. அப்போ இதை வந்து மோட்சத்தையும் கனெக்ட் பண்ணலாம். எப்படின்னா ஞானியானவன் அவன் முழுமையான இன்பத்தினுடைய எல்லையை அடைந்தவன். காம அவசாயிதாங்கிறத இன்பத்தின் எல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கலாம், ஒரு இன்பத்தினுடைய எல்லையை அடைந்தவன். அந்த அதாவது அந்தந்த பொருள் இருக்கிற இன்பத்தின் எல்லை, அது வந்து சாதாரண பொருளாக இருந்தால் அது சித்தி, அந்த பொருள் வந்து ஆத்ம ஞானமாக இருந்தால் அந்த ஆத்ம ஞானத்திலிருந்து இவன் எவ்வளவு ஒரு சந்தோஷத்தை அடைய முடியுமோ அதை அடைந்தவன். அதாவது ஒரு சாதகன் வேதாந்தத்துக்கு வர்றான்,
அவனுக்கும் பகவான் வந்து இந்த மோக்ஷத்தினுடைய இன்பத்தை அப்படியே காட்டி கொடுத்துட்டு போயிடுவார். திடீர்னு கொஞ்ச நேரம் மனசாந்தியாக இருக்கும், வைராகியமாக இருக்கும், அந்த ஞான பலன் வரும், பிறகு கைக்கு படாமல் போயிடும். ஏன்னா இவனுடைய வாசனைகள் பழக்க வழக்கங்கள் எல்லாம் அதிலிருந்து அப்போ தான் இவனுக்கு அந்த லட்சியம் இவனுக்கு தெரியுது. இப்போ இதே லட்சியத்தை ஒரு ஞானி அடைஞ்சால் அது மோக்ஷம். அதனால் இந்த ரெண்டு கடைசி சித்தி இருக்கே, இதை வேணால் நம்ம வைராகியத்துடன் ஃபாலோ பண்ணலாம். காரணம் என்ன, நம்மை வசப்படுத்துதல், அதுக்கப்புறம் எந்த பொருள் தர்மத்துக்கு உட்பட்ட ஒரு காமத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அது தர்மத்துக்கு உட்பட்டது தான், அதையே அறகுறையாக விட்டு வைப்பானே, முருங்கக்காய் மாதிரி நல்லா சாப்பிட்டு துப்பி போட வேண்டியது தான், அதை ஒழுங்காக என்ஜாய் பண்ணணும். சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, இந்த உலகத்தை முழுமையாக பயன்படுத்து. இப்படி பகவான் வந்து எட்டு சித்திகளை கூறி அடுத்த வரியில் என்ன சொல்கிறார், இந்த எட்டு சித்திகளும் இறைவனாகிய என்னிடத்தில் இயற்கையாக உள்ளது, என்னுடைய சுபாவம்னு சொல்கிறார். இப்போ இதிலிருந்து யார் பகவான்னா, இந்த எட்டு சித்தி டோட்டலாக இயற்கையாக இருக்கோ அவர் பகவான். இந்த எட்டு சித்தி இயற்கையாக இருந்தால் மட்டும் போதாது, முழுமையாகவும் இருக்கணும். ஏன்னா இது சக்தின்னு சொன்னோம், இந்த சக்தி முழுமையாக சுவாவமாக யாரிடத்துல இருக்கோ அது பகவான். இதுல ஒரு அம்சம் நம்ம கிட்ட இந்த எட்டு சித்தி முழுமையா கிடைச்சிடாது, இதுல ஏதாவது ஒரு சித்தி கொஞ்சமா நம்ம சுவாவம் இல்லாம நம்ம கிட்ட வந்தா அதற்கு பெயர் சித்தி. இந்த சித்தி அப்படின்னா, ஒருத்தர் வந்து ஒரு சுவாமிஜி கிட்ட போய் எனக்கு சித்தி வேணும் சித்தி வேணும்னு கேட்டார். அந்த சுவாமி சொன்னார், இவனுக்கு சித்தின்னு கூட சொல்ல தெரியல, இவனுக்கு சித்தி வேணும்னா போய் உங்கள் அப்பாவை ஒரு கல்யாணம் பண்ணிக்க சொல்லி சித்தி கிடச்சிருந்தேன், உங்கள் அப்பானால உனக்கு உனக்கு சித்தி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அப்படி இந்த சித்தின்னு கூட சொல்ல தெரியாதவனுக்கு சித்தி வேணுமா, இதெல்லாம் நம்ம கொஞ்சம் அடைஞ்சோம்னா சித்தி, இதெல்லாம் பகவானுடைய இயற்கை. அதைத்தான் இரண்டாவது வரியில் சொல்கிறார், ஏதாகா. ஏதாகா என்றால் முன்கூறிய எட்டு, அஷ்ட மகா சித்தயக. ஏதாகா சித்தயக, இதுவரை சொன்ன இந்த எட்டு சித்திகள் மே, மே அப்படின்னா என்னிடத்தில், என்னுடையது. என்னிடத்தில் என்னன்னா அஷ்டௌ ஔத்பத்தி காகா. அஷ்டௌ அப்படின்னா எட்டு, சித்தயகன எட்டு சித்திகள், ஏதாகன இதுவரை கூறிய எட்டு சித்திகள், மே என்றால் என்னிடத்தில், இறைவனாகிய என்னிடத்தில், ஔத்பத்தி காகா. ஔத்பத்தி காகான ஸ்வாபாவி காகா, இயற்கையாக உள்ளது. ஔத்பத்தி காகான இயற்கையாக உள்ளது, மேனா என்னிடத்தில் அல்லது என்னுடைய இயற்கையாக உள்ளவைகள் இந்த எட்டு சித்திகள். மதாகா என்றால் என்று கூறப்படுகிறது, கருதுகின்றேன், இது என்னுடைய கருத்து அப்படின்னா திஸ் இஸ் மை டீச்சிங். சௌமிய என்று உத்தவரை அழைக்கின்றார், ஹே உத்தவா, ஹே சௌமிய என்று இந்த எட்டு சித்திகள் என்னிடத்தில் இயற்கையாக உள்ளது. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த எட்டு சித்திகளுடன் கூடியவர் இறைவன் பகவான். இந்த பகவானிடத்தில் எட்டு சித்திகள் இயற்கையாக மட்டுமல்ல முழுமையாகவும் உள்ளது. அப்படின்னா பகவான் முக்தன் அர்த்தம். காரணம் என்ன, காம அவசாயிதா, காமத்தினுடைய எல்லையை பார்த்தவர். இனி அடுத்தது என்ன செய்ய போகின்றார் பகவான், மேலும் ஒரு பத்து சித்தியை அறிமுகப்படுத்துகிறார், பிறகு அஞ்சு சித்தியை அறிமுகப்படுத்த போகிறார். அடுத்த பத்து சித்திகள் வந்து நம்முடைய சத்துவ குணத்தை வளர்த்தி கொள்வதனால் கிடைக்கக்கூடிய சித்திகள், சத்துவ உத்கர்ஷ ஜென்ய சித்தயக அதுக்கு பேர். இது வேறு, இந்த சித்திக்கு பேரு பகவானிடத்தில் இருக்கிற எட்டு சித்தி. இனி அடுத்த சித்தி வந்து சத்துவம், அப்படின்னா சத்துவ குணம், அதை வளர்த்தி கொண்டால் நமக்கு வந்து இந்தந்த சித்திகள் எல்லாம் கிடைக்கும். அடுத்த ஸ்லோகத்துக்கு போவோம், ஆறாவது ஸ்லோகம். அனூர்மி மத்துவம் தேஹேஸ்மின் தூர ஸ்ரவண தர்ஷனம்
மனோஜவ காமரூபம் பரகாய பிரவேசனம். ஆறு ஏழு இந்த இரண்டு ஸ்லோகங்களில் அடுத்த பத்து சித்திகள். இந்த ஆறாவது ஸ்லோகத்தில் ஆறு சித்திகளை பகவான் கூறுகின்றார். ஏழாவது ஸ்லோகத்தில் நான்கு சித்திகள். இவைகளுக்கு எல்லாமே பகவான் உபாயத்தை சொல்ல போகிறார். இனிமேல் இதெல்லாம் முடிச்சுட்டு இருபத்தி மூணையும் சொல்லிட்டு இந்த அனிமா இது ஒவ்வொரு சித்திக்கு என்னென்ன உபாயம்னு சொல்ல போகிறார். இந்த பத்து சித்திகள் வந்து நம்முடைய சத்துவ குணம் கொஞ்சம் மேலே ஓங்கி இருந்து அதை நிலைப்படுத்தி பிறகு பகவான் சொல்ல போகிற உபாயத்தின் மூலமாக அடையப்படுவது. இனி வரிசையாக பார்ப்போம். இதில் வந்து முதல் சித்தி, இனி ஒன்று ரெண்டுன்னு கவுண்ட் பண்ணிக்கோ, அந்த எட்டை தனியாக வச்சுக்குவோம். இனி ஒன் டூ த்ரீன்னு பார்ப்போம். இதில் முதல் சித்தி அணூர்மி மத்துவம். அணூர்மி மத்துவம்ங்கிறது இது முதல் சித்தி. தேஹேஸ்மின், தேஹேஸ்மின் அப்படிங்கிறது இந்த சித்தியை விளக்குகின்ற சொல். அணூர்மி மத்துவம் தேஹேஸ்மின். இந்த தேஹேஸ்மின்ங்கிறது இது உடல் சம்பந்தமான சித்தி. எப்படி அனிமா மகிமா லகிமாங்கிறது உடல் சம்பந்தமான சித்தியோ, அதே போல் அஸ்மின் தேகே இந்த உடல் சம்பந்தப்பட்டது அணூர்மி மத்துவம். இது என்னவென்றால், உடலுக்கு வருகின்ற சில நோய் சில வலி இவைகளையெல்லாம் தெரியாமல் பண்ணுறது அணூர்மி மத்துவம். ஊர்மி அப்படின்னு சொன்னால் நோய் அப்படின்னு அர்த்தம், நோய் அல்லது பெயின். அணூர்மி மத்துவம் அப்படின்னு சொன்னால் உடலுக்கு வர்ற வழிகளெல்லாம் தெரியாமல் பண்ணுறது. இவருக்கு ரொம்ப பசிக்குதுன்னு வச்சுக்கோமே, இந்த சித்தியின் மூலமாக கொஞ்ச நேரத்தை பசியை தெரியாமல் பண்ணுறது, அல்லது வந்து உடலுக்கு ஏதாவது ஒரு நோய் வந்துட்டால் அந்த வலி தெரியாமல் பண்ணுறது. நோய் வராமல் பண்ணுறது ஒன்று, நோய் வந்துட்டால் அந்த வலி தெரியாமல் பண்ணுறது. இந்த சித்திகளெல்லாம் சில மகான்கட்டில் இருக்கிற மாதிரியெல்லாம் நம்ம கதையில் படிப்போம். அதாவது வந்து சதாசிவ பிரம்மேந்திரன் நடந்து போகும்போது கையை வெட்டினாங்க, அவருக்கு தெரியாமல் அப்படி கை வெட்டினதே தெரியாமல் நடந்து போயிட்டு இருந்தாருன்னெல்லாம் நம்ம படிக்கிறோம். அது உண்மையாக இருந்தால், அந்த மகானுக்கு அந்த சித்தி இருந்திருந்தால், அந்த சித்திக்கு பேர் தான் இது. அதாவது கையை காலை யாராவது வெட்டிட்டாங்கன்னு வச்சுக்குவோமே, இந்த சித்தி இருந்ததுன்னு என்ன பண்ணுவோம்னா அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம், ஓகே கை போயிருக்கு அப்படின்னு சொல்லி. இப்போ இனி ஒரு சித்தி இருக்கும்போது ஒட்ட வச்சுக்கலாம், அது வேறு விஷயம். இப்போ இந்த சித்தி என்னன்னா, உடலுக்கு வருகின்ற பசி தாகம் சில நோய் சில பெயின் அதெல்லாம் தெரியாமல் பண்ணுறது. கஷ்டப்பட்டு இது பண்ணுறதுக்கு பேசாமல் டாக்டர்கிட்ட போய் ஒரு பெத்தட்டின் போட்டோம்னா வேலை முடிச்சு. இப்போ ஒருத்தன் சொல்கிறேன், நான் வந்து எனக்கு யாராவது சர்ஜரி பண்ணால் நான் வந்து வலி தெரியாமல் என்னால் இருக்க முடியும்னா, அது இப்போ இருக்கிற சயின்ஸில் வந்த சித்தி என்னன்னா ஒரே ஒரு இன்ஜெக்ஷன், அந்த வேலையை வந்து ஒரு சித்தியினால் அடையலாம். ஒரு சின்ன இன்ஜெக்ஷன் வந்து உடம்பில் பெயின் தெரியாமல் பண்ணோம்னா, மனதின் மூலமாக இந்த உடலில் இருக்கின்ற அந்த பெயின்கிற ஒரு அசோசியேஷனை ஏன் கட் பண்ண முடியாது? அது முதல் சித்தி. இனி அடுத்தது மிக சுலபமானது, தூர ஸ்ரவண தரிசனம். தூர ஸ்ரவணம், ரொம்ப தூரத்தில் யாராவது பேசிகிட்டு இருந்தால் இங்கே நம்ம கேட்க முடிகிற சக்தி. இதெல்லாம் தான் டெம்ப்டிங்னு அர்த்தம். இங்கே கிளாஸில் உட்காந்துட்டு வீட்டில் என்ன பேசுகிறாங்கன்னு கேட்டுக்கிற சக்தி. இதை கேட்ட உடனே ஆசை வருமா வராதா? யார் எங்கே என்ன பேசினாலும் நம்மளால் கேட்க முடியும்னா நம்ம கண்டாவே பயந்துக்குவாங்க. இப்படி ஒரு சித்தி நமக்கு இருந்ததுன்னா நம்ம பேசவே முடியாது. காரணம், எங்கேயாவது ஏதாவது பேசினா அவருக்கு காதில் விழுந்துருமேன்னு. தூர ஸ்ரவணம் இரண்டாவது. அடுத்தது தூர தரிசனம். இந்த சித்தியை தான் டெய்லி வீட்டில் பார்த்துட்டு இருக்கோம், தூர்தர்ஷன் தூர தர்ஷனம். எங்கேயோ நடக்கிறத நம்ம வீட்டில் உட்காந்துட்டு பார்க்கலாமா? சஞ்சயனுக்கு இருந்தது, இப்போ நம்மகிட்ட இருக்கு. நம்ம டிவிக்கு இந்த சித்தி இருக்குன்னு அர்த்தம். அது எங்கேயோ யாரோ பேசுறது வீட்டில் கேட்குறமில்ல, எங்கேயோ யாரோ நடக்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். இனி இரண்டாவது வரியில் உள்ள சித்திகளை அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத் பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம்.